மொழிகளிலிருந்தாலும் நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்திருக்கும் இந்திய துணை கண்டத்தின் சகோதர சகோதரி பல்வேறு நாடுகள் ஒரு நிமிடம் பெரிய கலைஞர் மீண்டு வந்து பாடி வணக்கம்மா. எனக்கா? ஆமா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இல்ல, உங்க ஆசீர்வாதம். வணக்கம் வணக்கம் தலைவரே. ஆஹ், நல்லா இருக்கேன் தலைவர். அண்ணே வணக்கம். சரத் தலைவரே வணக்கம். அண்ணே வணக்கம். ஹாய் ராதிகம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் 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 அண்ணா. என் அன்புக்குரிய கலை உலக சகோதரர்களே, மகா கலைஞர் மீட்டெடுக்க என்னோடு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் அவன் நம்முடைய பிரார்த்தனையில் மறுபடியும் எழுந்து வருவான், நம்மோடு பழகுவான், பாடுவான், நான் உண்மை மகிழ்ப்பான். பஞ்சபூதங்களை நான் நம்புகிறேன், நான் எல்லாரையும் கைகூப்பி வணங்குறேன். எல்லாருக்கும் என்னுடைய வழிமா சரோஜினி, நீங்க எல்லாம் இருந்த பூமியில் நான் வந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு என் ஒரு சொல்லுக்காக இல்ல, நீங்கள் ஆத்மார்த்தமா அத்தனை பேருமே இருந்து அவனை நம்ம புதுப்பிச்சு எடுத்து கொண்டு வந்துடும் நம்பிக்கை இருக்கு. நான் தனித்தனியா சொல்ல முடியாது, எல்லாரும் என்னுடைய இதான். நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நன்றி சொல்லக்கூடாதுடா, அவங்க அவங்க கடமை. இது வந்து சக கலைஞனுக்கு நாம் செஞ்ச ஒரு பெரிய இது. இதுல சந்திரசேகரா இருக்கட்டும், சரோஜாதேவியா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், நம் கலை உலகத்துல நம்முடைய அன்புடா. அதுக்காக வேண்டி நான் நன்றி சொல்றது கூட தப்பு. மேடம் சரோஜாதேவி மேடம் எல்லாம் அங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சத்யராஜ் இவ்வளவு கஷ்டத்துக்கு எனக்கு தெரியும். சத்யராஜ் ஏன்னா நம்ம கலை உலகத்துல பிளட் ரெட் செல் ஒயிட் செல் மாதிரி. நான் எப்படி இத எனக்கு எமோஷன்லெஸ் இல்ல, என்னால வார்த்தையில் வசத்துக்கு வராது எனக்கு. நானும் ரொம்ப நன்றி சிவா. எனக்கு நீ எல்லாம் வந்து நான் உன்ன பார்த்து வந்து வைங்க பிரபு. என் சொல்லுக்கு கற்பா கலைஞர்டா, நாளைக்கு உனக்கு நாளும் எனக்கு நாளும் நீ அழுதான், வேற வழியே இல்லை. எனக்கு ஒன்னா நீ என்னை கொண்டு வந்துருவ, உனக்கு ஒன்னா நான் உன்னை கொண்டு வந்துருவேன், விடமாட்டேன். ஃபைட் பண்ணு, ஃபைட் பண்ணு, ஃபைட் பண்ணி என் கலை குடும்பத்தை சேர்ந்த இவனுக்கு எது வந்துடாது. இதுதான் எனக்கு சோர் போடுச்சு, இதான் என்ன வச்சு, இல்லைன்னா எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுல்ல. எல்லாருமே எனக்கு புரியலடா, மன்னிக்கணும் பிளீஸ் மேடம். உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம், மேடம் ரொம்ப நன்றி. நீங்க என்ன சொல்லி கட்டுப்பட்டு நான் சின்ன பிள்ளையில மண்ணில் உட்காந்து உங்க படம் பார்த்தேன் மேடம். எனக்கு சொல்ல தெரியல மேடம், உங்களுக்கு எல்லாம் எந்த விதத்தில் நான் நன்றி சொல்வேன். எனக்கு நன்றியே சொல்லப்பேன். நீ வந்திருக்க பாத்தியா, உன்னை கும்பிடுறேன். உன் சூழல் எனக்கு தெரியும், இதுலயும் நீ வந்திருக்க பாத்தியா. சார் எல்லாத்தையும் நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவோம். பாலுசாருக்கா வந்தானே சார், ஒரு எழுபத்தஞ்சு படத்துல வில்லன் நான் நடிச்சுமே, ஒரு டூயட் பாடி ஜனங்க பார்த்திருக்காங்க. அவருடைய குரல் சார்,
எப்படி சார் அந்த ஹீரோ பாப்பா அந்த குரலுக்காக நான் வந்தா சார் சிவா உனக்கு அவன் பாடியிருக்க அம்மா ஒவ்வொரு முறைகள் அந்த காலத்துல ஐயோ நீ எல்லாம் இன்னைக்கு நான் நீ இருக்கும்போது கேவல ஓரத்துல உதவிட்டாரு உங்களுடைய நான் இப்ப வேலை பார்த்துருக்க பேசி பழகிருக்கேன் பெரிய பாக்கிய எனக்கு உண்மையிலே நம்ம எல்லாம் ஒரு பிளட்டு ஒரே பிளட்டு நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு வலிக்கும் உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு வலிக்கும் அப்படித்தான் சமீபத்துல உன் பிள்ளையும் சரி விஜயும் சரி எனக்கு வலிச்சு விடமாட்டேன் போறாங்க நான் நாங்க ஒரு கம்யூனிட்டா எங்க கம்யூனிட்டி வச்சுருவாங்க நல்லா இருக்கும் ஆனா வந்துருவான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சிவா வந்துருவான் ஏன்னா ஐ பிலீவ் பஞ்ச பூதத்தான் நம்புறேன் வருவான் அப்படி வரலன்னா இந்த பஞ்சபூதம் குயிடா சார் டேரக்டர் சார் ராகவேந்திர சார் லைன்ல இருக்காங்க சார் ஹைதராபாத்ல இருந்து ராகவேந்திர சார் ராகவேந்திர ராவ் சார் ஐயோ பாலு எப்படி இருக்கீங்க பாலு மாட்டல் ராவட்ல பாலு என் சமாள தாழ் சார் என் சமாள నేను ప్రపంచంలో ఉన్న నీ అభిమానం అంతం కన్నీళ్లతో అందరూ దేవుడికి అభిషేకం చేస్తున్నాం బాలు త్వరగా కోరుకుని మళ్ళీ మైక్ ముందు గంభీరమైన గుంటూ వినాలి ముందు బాలు బాలు నువ్వు తప్పకుండా వస్తావు నీ బాటలతో మమ్మల్ని అందరినీ ఆనందపరుస్తావు గట్టి వరచు బాలు நான் அறிமுகப்படுத்தினேன் சிறிதீவை கொண்டு உச்சத்துல உட்காரச்சு நீங்க எனக்கு என் பாடல் பார்க்க வருவீங்க எங்க பாருச்சா ஒரு பாட்டு எஸ்பிபி உங்களை பத்தி அவ்வளவு பேசும் அதெல்லாம் வந்து நீங்க நானும் நம்ம நாலு பேருக்கு விருது கொடுக்கும்போது எஸ்பிபி ஹைதராபாத்ல வச்சு பேசினா பாருங்க என்ன என்னால இது பண்ண முடியல அவ்வளவு நீங்க தமிழ்நாட்டு பொக்கிஷன்லா உலக அதிசயம்பாங்க அப்பா அந்த வகையில வந்து அவர் வந்து நல்லா வரணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன் பல பேர் இருக்காங்க சிவகுமாரண்ண சரத் சாரு அகிந்தராவண்ண அப்புறம் சத்யராஜன் எல்லாரும் இருக்காங்க கேட்கறதுக்காக பேசுறதுக்காக அவரை பத்தி அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அவர் மேல பிரியத்தான் வந்திருக்காங்க அவர் நல்லா இருக்கணும் சீக்கிரம் வரணும் அவ்வளவுதான் அப்பா போட்ட பிச்சை தெரிஞ்சு வச்சுக்கோ சின்ன வயது உட்கார்ந்து அவரை பார்த்துட்டு வந்தவன் இந்த அம்மாவை பாட்டு வந்தவன் எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பாட்டு எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்காரு யார் பார்த்த பையன் அந்த பையன் எனக்கு பாடணும்னு சொல்லிதான் சுமநீர் சுப்ரிய வந்து படத்தை கொண்டு பாடினது அவர் இன்னைக்கு கூட இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பா பத்தி ஒரு வீடியோ பண்ணாரு ஏ அப்பா அவ்வளவு பிரியமா இருக்காரு இன்னைக்கு வந்து அதான் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அத்தனை பேர் வந்து எல்லாம் அவர் மேல உள்ள பிரியத்துலதான் அவர் குரலுங்கிறத விட அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதர் நல்லா வரணும் அவ்வளவுதான் ஆமா போடமே தாடியில கண்டுபிடிக்க முடியல மன்னிக்கணும் சரத் சார் சரத் சார் சரத் சார் சரத் ரொம்ப நன்றி சரத் அதாவது நான் காலையில வீட்டுல போன் பண்ணேன் உடனே அதுமாரி முன்னாள் உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க இந்த மாதிரி ஒன்று பண்ண போறீங்க நீ எல்லாம் நம்மெல்லாம் வந்து பிள்ளைப்பூச்ச மாதிரி இந்த சினிமாவில் ஜாம்பவான் இவெல்லாம் வந்து பெரிய கலை பொக்கிஷம் இவனை செய்யற மரியாதை இருக்கே நாம வந்து சரஸ்வதி பண்ற மரியாதை
இளையராஜா யாரும் இது இல்லைன்னா நம்மளாம் எந்த தகுதியும் கிடையாது. இந்த சினிமா ஒண்ணு இல்லைன்னா நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அதுல நம்மளை ஜெயிச்சு எனக்கு ஜெயிச்சு அவனை 50 வருஷமா எனக்கு பழக்கம் அவங்க ஊர்ல என்ன முடியல. அவன் நினைச்சாங்கன்னா அந்த பேஸ் எனக்கு வந்துட்டு அவனுக்கு நான் கார் ஓட்டி போவேன், அவன் கார் ஓட்டிட்டு போவான், நான் அவன் கதை சொல்லிட்டே போவேன். எங்க நான் டயர் ஆக்சிடென்ட் ஆகிறது இருக்காத காலத்திலேயே அவன் தான் கொண்டா வந்து என்ன கேவி சொன்னார் அது சேர்த்து விடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டே நான் சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் முத முதல்ல அவன் புள்ள வேலைதான் புடைக்கனே ஸ்டார்ட் பண்ணேன். பல்லவி புடைக்கணும் முதல் அது 16 வயலே மயில் அந்த பேர். அவன் தான் எனக்கு முத முதல்ல காசு கொடுத்து செலவுக்கு இது இனிஷியல் செலவு வச்சுக்கிறான்னு சொன்னான். ஆரோக்கிய கொடுத்து மறுபடி உலகமே காத்துட்டு இருக்கு அவருக்காக. அவர் வந்து மறுபடி பேசணும் பாடணும். எந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் நான் அவரை கேட்பேன், நீங்க என்ன தேன் சாப்பிடுறீங்களான்னு கேட்பேன். ஏமா அப்படி கேக்குறீங்கன்னு, ஏன்னா உங்க குரல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கு, அதனால கேட்டேன்னா நீங்க மட்டும் அழகா இல்லையா, அது நான் என்ன சொல்லணும் அப்படி தமாஷ் பண்ணுவாரு. அப்பேற்பட்ட பாலும் இன்னைக்கு சைலண்டா படுத்திருக்காருன்னா அவர் அப்படி படுக்க கூடாது. ஆண்டவனுக்கு வேண்டிக்கிறேன், மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன், அவர் நல்லபடியா பாடுறதுக்கு மறுபடி வரணும் வரணும் வரணும். பாலு சார், தேக பலம் பாத பலம் ஆயுள் பலம் கொண்டு வையகம் தடைக்குவார்கள், வாழ்வெல்லாம் பேசுவார்கள், பலமோங்க நலமோங்க பலமோங்க வாழ்வார். சார் வந்து நேற்று வாஸ்தி ஒரு கவிதை என்னடா எழுத்து தமிழ் எப்படிதான் உனக்கு இவ்வளவு வந்துச்சுன்னு நான் கேட்டேன். எங்களுக்கு கூட இவ்வளவு தமிழ் இல்லை, அற்புதமா தமிழ் இல்லை, அதை நான் பதிவிடுறான்னு சொல்றேன். நீ ஒரு வியாபாரி ஒரு பிசினஸ் மேன் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தவன், தமிழ் எப்படி உனக்கு இவ்வளவு கை? கற்றாத நதியே வளமான தென்பதியே, கற்றாரை போற்றும் கவி போற்றும் பாலுவின் பண்பை விளக்குள் என்பேன் வியந்து போற்றுவேன். கருக்கோடு நிமரமாட்டார், தகுதியற்றோர் முன் வளைய மாட்டார், நெருக்கான சொற்கள் பஞ்சம் யாரும் வெறுக்காத எஸ்பி பாலசுப்ரமணிய நெஞ்சம் வாழ்க வாழ்க வாழ்க. மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். சரத் சார் ராதிகா மேடம், சார் மனோபல சார், அமீர் சார், சார் சித்ரா மேடம், மனோ சார் வந்திருக்காங்க. சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஒண்ணுமே கிடையாது, எஸ்பி பாலசுப்ரமணியம் சார்ன்றது அவருடைய குரல் என்பது அது ஒரு தனி மனிதருடைய குரல் அல்ல, இந்திய மக்கள் அனைவருடைய குரல். ஏன்னா அவருடைய குரலாக நினைத்து அவரை போல் பாடுவதாக நினைத்து இந்தியாவில் எல்லா மொழிகளிலுமே அவரை போல அத்தனை பேரும் பாடி பார்த்திருப்பாங்க, இதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு உடல் நலம் குன்றி படுத்திருக்கிறாரு. நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை இல்லாத சத்யராஜ் சாரு, கடவுளை பற்றி அதிகம் பேசாத பாரதிராஜா சாரெல்லாம் இன்றைக்கு கடவுள் முன்னாடி உட்கார்ந்து பேசும் பொழுது பிரார்த்திக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்ன்ற நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கை உள்ள நானும் எஸ் பி பாலசுப்ரமணியம் சார் நல்ல நலம் பெற்று திரும்ப வருவார், மீண்டும் வந்து பாடுவார்ன்ற நம்பிக்கையோட மீண்டும் வரணும்ன்ற பிரார்த்திக்கிறேன். இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் சரோஜாதேவி மேடத்திலிருந்து சிவகுமார் சார், சத்யராஜ் சார், பிரபு சார், சரத்குமார் சார், பார்த்திபன் சார், இன்னும் யாரெல்லாம் நான் முகம் பார்க்கலையோ எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருடைய பிரார்த்தனையும் பலிக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். பாரதிராஜா சார் நன்றி சார். சார் சிவகுமார் சார் லைன்ல இருக்காங்க. சிவகுமார் சார், சார் சிவகுமார் சார், சார் சிவகுமார் சார்,
சச்சுக்குமார் சார். அந்த மியூட் எடுங்க, சிவகுமார் சார் பேசுறது கேட்கல. சிவகுமார் சார் மியூட்ல இருக்கு. இல்ல அதான் அதான் அவார்டு உலகத்துல எங்கெல்லாம் போனா எல்லாத்தையும் அவார்டு வாங்குறோம். ஒரு நாள்ல தமிழ்ல 19 பாட்டு பாடியிருக்காரு, ஒரே நாள்ல 19 பாட்டு தமிழ் பாடியிருக்காரு. இந்தியில வந்து 16 பாட்டு 6 மணி நேரத்தை பாடின மனுஷன். கன்னடத்துல வந்து 9 to 9 வந்து 21 பாட்டு பாடிருக்காங்க. உலகத்து இனிமே வந்து அது மாதிரி செய்யவே முடியாது. அவன் வந்து உச்சியை வந்து எடுத்து பிச்சி பூ வச்சு ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டு கேட்டோடனே பாரதி, அந்த பாட்டு கேட்டோடனே கைகால விரைச்சு போய் இந்த பாட்டை கடைசியா சூப்பரான்னு சொல்லி படம் கூட 40 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு வெயில கருத்து காஞ்சி முதல்லாம் வெடிச்சு போய் இப்படிக்கா 9:30 தான் எஸ்பி பாட்டை ஷூட் பண்ண. இன்னைக்கு வரைக்கும் அது உலக ஒரு ரெக்கார்டு. அவன் திரும்ப வருவான் சார், அவன் திரும்ப வருவான் சார், வருவான் சார், அவனுக்கு வேண்டிக்கிறான் சார். இந்த ஷூட்டிங் நான் சைடுல நின்று பாத்துட்டு இருந்தேன். எனக்கே தெரியாது ராசங்கர் கிட்ட ஒர்க் பண்ணி சொன்னாங்க எனக்கு. தங்கர்பச்சர் சார் மீண்டும் வந்து நமக்காக நிறைய பாடல்கள் பாட இருக்கிறார்கள். நான் இப்போது அவருக்காக அவரோட ஆரோக்கியத்துக்காக ஆரோக்கியத்துக்கான சுவாமி தன்வந்தரி மூர்த்திக்கு ஒரு மந்திரம் மட்டும் சொல்றேன் எல்லா சார்பிலையும் சேர்த்து. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்ய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. அமிர்தம் சுவாமி கையில இருக்கிற அமிர்தம் சாருக்கு கொடுத்து அவரை சீக்கிரமா குணமாக்கி எங்களுக்கு திருப்பி கொடுங்க. எல்லாரும் அதுக்காக தான் ப்ரே பண்றோம். சாருக்கு கண்டிப்பா திருப்பி வர அந்த நம்பிக்கையோட இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு வேணும் எப்படி சாரு, கண்டிப்பா அவர் திருப்பி வருவாரு. நீ ஒரு சின்ன குயில், அவன் ஒரு ஆண் குயில். நீ சின்ன குயில் சித்திர, அவன் ஆண் குயில். சார் எஸ்இசி சார், சார் எஸ்இசி சார், ஹலோ எஸ்இசி சார், எஸ்இசி இருக்காரா? இருக்கார் சார். பார்த்திபன் சார், மனோபல சார் லைன் இருக்காங்க. எஸ்இசி இங்க இருக்காரு. மனோ, ஓகே இருக்க. மனோ எப்படி இருக்கேன்? அண்ணா நல்லா இருக்கேன். அண்ணனுக்காக தைலி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ராப்பகல் அவர் அவருடைய நினைவிலே இருக்கோம். இது இந்த மீட்டிங்கை நீங்க அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு அற்புதமான உள்ளங்கள் எல்லாம் எங்க அண்ணனுக்காக உங்களோட சேர்ந்து நான் பிரார்த்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா வருவார் எங்க அண்ணன் வருவார். அண்ணன் 100% அவர் திரும்பி வருவாங்க நம்பிக்கை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி சார், நன்றி சார். சார் சரத் சார், எஸ்இசி சார், பார்த்திபன் சார், அன்மியூட் பண்ணிட்டு வரலாம் சார். மனோபல சார், ரவி, ரவிக்குமார் சார், ரவிக்குமார், ரவிக்குமார் வந்து பிளீஸ் சார் சொல்லுங்க சார்.
சார் வணக்கம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். நிகில் சார், சார் லைன்ல இருக்காரு சார். வேண்டாம் சார், ரவி ரவிக்குமார் சார் லைன்ல இருக்காரு சார். நான் பேசுறேன். வணக்கம் சார். ஓகே சார், உங்களுடைய முயற்சியினால இன்னைக்கு வந்து சினிமா உலகம் மட்டும் இல்ல, கோடான கோடி மக்கள், லட்சம் லட்சம் மக்களா கோடான கோடி மக்களான்றது நான் தெரியல, பட் அனைத்து அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கிறாங்கன்னா அது உங்களுடைய முயற்சி தான். அந்த அந்த கோடான கோடி மக்கள்ல நானும் அடிப்படை கொண்டனா அவர் மாலு சார் நல்லபடியா திரும்பி வர்றாரு வேண்டிக்கிறேன். சொல்லுங்க சார். நாளைக்கு சும்மா இல்ல, சினிமாக்காரன் வெளியில பேசுவான், நாம தான் படைப்பாளி. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரின் பிரார்த்தனை வந்து நிச்சயமாக வந்து அந்த பிரார்த்தனை வந்து இறைவன் அருளால் நிச்சயமாக மீண்டும் எஸ்பிபி சார் வந்து மீண்டும் பாடு வருவார், நல்ல உடல் நலத்தோடு திரும்பி வருவார். இது ஒரு குடும்பம், பாரதி ராஜா சொன்ன மாதிரி இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தின் ஒரு சகோதரர் உடல் நலம் இல்லாம இருக்காரு. அதனை அவர் எடுத்த பாரதிராஜ் சார் எடுத்த முயற்சி வெற்றி பெறும் போல. செஞ்சதுக்கு நன்றி. சார் பார்த்திபன் சார் லைன்ல இருக்காரு சார். பார்த்திபன் சார் லைன்ல வாங்க சார். பார்த்திபன் சார், பார்த்திபன் சார், தங்கர்பச்சன் சார் லைன்ல இருக்காங்க சார். சார் எஸ்இசி சார் வணக்கம் சிசி. மியூட்ல இருக்கு, சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. இது அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் சார், அன்மியூட் பண்ணிட்டு வாங்க சார். எஸ்சிசி சார், மனோபல சார், தங்கர்பச்சன் சார், நிகில் நாரடி பேசுங்க சார். மனோபல சார் அன்மியூட் பண்ணுங்க, வீடியோ வரல. வீடியோவும் அன்மியூட் பண்ணுங்க, ஆடியோவும் அன்மியூட் பண்ணுங்க. வீடியோ
இப்ப கரெக்டா இருக்கா? பார்த்திபன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம். அதான் எங்க டைரக்டர் சொல்றது உண்மைதான். உண்மையிலே இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பாக இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பாக எங்க அண்ணா திரும்பி வருவாரு. அண்ணா பிளீஸ் தான், இவ்வளவு பேர் கண்டிப்பாக நம்ம திரும்பி வரணும், வந்து எங்களுக்காக பாடணும். அதுதான் எங்களுக்கு மீட்டிங். நீங்க பேசுறது இல்லடா, நீங்க நானும் அவனோட எப்படி இருந்தோம் 50 ஆண்டுகள். ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்ல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல்லன்னா அடிக்கடி பேசிட்டு இருப்பேன், அடிக்கடி பேசிட்டு இருப்பேன். பாலுட்ட அரட்டை அடிக்கிறதே ஒரே ஃப்ரெண்ட், அவர் தான், வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு பேசும்போது கேட்கறது, ஏய் இது பாரதி ராஜா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுரா, எல்லா இருக்கு ரெடியா இருக்கு அவருக்கு, எல்லாம் சுத்தி வச்சிருக்கா பாருங்க பார். கேக்குத எங்கப்பா? கேக்கல அப்பா, கேக்குதாப்பா? கேக்குதா? பெரிய பிரார்த்தனை கூட்டம், மற்றவங்க எல்லாம் மியூட் பண்ணும் தெரியணும். இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துறதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப வணக்கம். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் பாலு, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஆகவே மீண்டும் வந்து நம்ம எல்லாம் கச்சேரி நடத்தி நன்றி 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 எஸ்விசி சார், தங்கர்பச்சன் சார் இருக்காங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். நிகில் நான் எப்ப பேசணும் சொல்லுங்க, நான் வரேன். இப்ப பேசலாம் சார், பேசுறீங்க சார், பேசலாம் சார், பேசுங்க சார், சொல்லுங்க சார். தங்கர்பச்சன் சார், தங்கர். ஆமாண்ணா, தங்கர் பேசுறாலே எமோஷன் ஆயிடுவே. ஆமா சொல்லுங்க சார். நான் உங்களோட பேசிட்டேன், அதாவது அண்ணனுக்கு, பாலு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டது அவரு மருத்துவமனையில சேர்ந்து ஒரு வாரத்துக்கு பிறகுதான். அது தனியார் மருத்துவமனை இருந்து எனக்கு ரொம்ப நான் பதற்றத்துக்குள்ளாயிட்டேன். காரணம் என்ன, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்டவங்க எல்லாரும் மருத்துவமனைக்கு போனாங்கன்னா அது வந்து என்ன நடக்குங்கிறத பாத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு பதட்டம், அப்பதான் நான் வந்து அண்ணன் பாரதராஜ் அண்ணன்கிட்ட நான் போன் பண்ணி அழுதேன். அவரு எனக்கு முன்னாடி அவரு அழுதுட்டு இருக்காரு, உடனடியாக இதுக்கு வந்து ஒரு சித்த மருத்துவத்துல நம்ம கொண்டு போய் பண்ணோம்னா இது சாத்தியம்னு நான் எவ்வளவோ சொல்றேன். அதுக்காக போராடுறோம், இரவெல்லாம் தூக்கம் இல்லை, இரவு முழுக்க தூக்கம் இல்ல. 14ஆம் தேதியிலிருந்து அப்புறம் உட்காந்து நான் ஏதோ கட்டுரை கட்டுரையா எழுதுறேன். ஏன்னா ஒரு 7-8 வயசுல இருந்து அவர் அண்ணனுடைய குரல்ல வந்து விழுந்தவங்க. நான் வந்து ஒரு அரிய குழந்தையாதான் என்ன பாப்பாங்க. ஏன்னா நான் பள்ளிக்கூடம் போகும்போதே 2ஆம் 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே கையில ரேடியோ கூட போனவங்க. நான் திரை இசை பாடலோட எனக்கு பெரிய ஒரு இருக்கம் உண்டு. நம்ம ஏஎம் ராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், டிஎம் சவுந்தரராஜன், இவங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்களுக்கு வந்து பாடிக்கிட்டு இருந்த காலத்துல திடீர்னு 1000 நிலைவான ஒரு குரல், இயற்கை எண்ணும் இளைய கண்ணி, தொடு என்ன தென்றலோ மலர்களோ, எப்படி சொல்றது, நீங்க உலகத்திலேயே எஸ்பிபி அண்ணனை அவர் பாடின மிகச்சிறந்த பாடல்கள் அனைத்தையும்
நான் தொடர்ந்து என் வாழ்நாள் முழுக்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். தினமும் உடற்பயிற்சியில ரெண்டு மணி நேரமாகும். அதுதான் நான் கேட்கறேன். என்னன்னா மக்களுடைய வேண்டுதலுக்கு இணையான ஒரு வலிமை வேற எதுவுமே இல்லை. அதன் மூலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம், ரஜினி அண்ணன் மீட்டு கொண்டு வந்திருக்கோம். கடவுள் வழிபாட்டுல பெரிய அளவுல இருக்கிறவங்க இல்லாதவங்க இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய அந்த மனசுக்கு வேண்டுதலுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மனைவி பக்கத்துல இருக்காங்க, என்னை விட ரொம்ப மோசமாக அவங்க ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி ஆயிட்டார். அவர் என்னன்னு தெரியல எங்களுக்கு. அவங்க அழுதுட்டே இருக்காங்க, நிச்சயம் அப்பா வருவாரு, அப்பா வருவாரு. கடைசியா பார்க்கப்ப வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டப்ப நீ பையனுக்கு கல்யாணம் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அது சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. எதுக்கு எதை சொல்ல வரேன்னா, அவர் ரகுமார் அவரு சொன்ன மாதிரிதான், உலகம் முழுக்க நன்றி நன்றி உலகம் முழுக்க மக்கள் முழுக்க இன்னைக்கு வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதனோட வலிமை அண்ணன் மீட்டு அனுபவம் அவங்க சொல்லட்டும். அனுபவம் ஃப்ரேம்ல இருக்காங்க, நீங்க அதை பேசாதீங்க. அவங்க அவங்க தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பார்த்திபன் சார் சொல்லு. பார்த்திபன் பார்த்திபன் சார் உங்க ஆடியோ அன்மியூட் பண்ணு நீங்க. ஹலோ பார்த்திபன் சார், அன்மியூட் பண்ணணும் சார். ஆடியோ கேட்கல. இப்ப பாருங்க கேக்குதா? இப்ப கேக்குது சார். இப்ப கேக்குது சார். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கூட்டு பிரார்த்தனை நிச்சயமா பலிக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் எஸ்பிபி சாரோட உங்களை மாதிரி நண்பர்கள் அல்லது கலைஞர்கள் இந்த மாதிரி. ஆனா உலகம் முழுக்க உள்ள அவருடைய பாடல்களால அடிமையான உலகத்துள்ள கோடான கோடி பேர் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கிறதுனாலயே நிச்சயமா இந்த கூட்டு பிரார்த்தனை பலிக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை பண்ணிருக்கோம் தங்கர்பச்சன் சொன்ன மாதிரி. ஆனா அப்பெல்லாம் நம்ம ஏதாவது அமைப்பு, ஆனா இப்ப இந்த உலகமே கொரோனாங்கிற பாதிப்போட மிகுந்த வருத்தத்துல இருக்கிற நேரத்துல அவங்கவுங்க தங்களுடைய சொந்த வருத்தத்தை மறந்துட்டு எஸ்பிபிங்கிற ஒரு குரலுக்காக இத்தனை பேர் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்றதுங்கிறது நிச்சயமா பலிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா பலிக்கும். அவர் வெளியில வருவாரு. பாடகர் ஆவறது கூட சாதாரணமான விஷயம், பாட்டு கத்துக்கிட்டா பாடகர் ஆயிடலாம். ஆனா அவரை மாதிரி ஒரு பண்பாளர் ஆவறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன வந்து அவர் ரொம்ப பாதிச்சது, அவருடைய பண்புனால மட்டும்தான். அவரோட வயதானவங்களோ குறைஞ்சவங்களோ எல்லாரு மேலையும் அன்பு காட்டுற பண்போட பழகிற ஒரு மனுஷன். அதனால நிச்சயமா அவர் வந்து மீண்டு வருவாருங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையோட பலனா இருக்கும். விரைவில் அவரோட சேர்ந்து கலந்து இதே மாதிரியான ஒரு ஜூம் மீட்ல எஸ்பிபி சாரும் கலந்துக்குவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி பார்த்திவா, நன்றி. பரத்குமார் இருக்காரா சார்? எஸ்சிசி சார், சார் நீங்க வரல சார். சார் எஸ்சிசி சார், நீங்க எஸ்சிசி சார். ஹலோ சார், எஸ்சிசி சார் கேக்குதா? எஸ்சி சந்திரசேகர் கேக்குது? இல்ல இல்ல, சந்திரசேகர் பேசுறது வந்து வந்துட்டாருல்ல, வாய்ஸ் வரல சார். சார் அன்மியூட் பண்ணுங்க சார், வீடியோவும் ஆடியோவும். சார் டைரக்டர் கௌதமன் லைன்ல இருக்காரு. கௌதமன் சார் இருக்கேன். பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார். ஒரு மகா கலைஞன், மரியாதைக்குரிய எஸ்பிபி சார் அவர்கள், அதாவது கோடிக்கணக்கான இதயங்கள்
அதாவது மன, அதாவது இரவுல தூக்கம் வராத பல கோடி பேர், மொழி கடந்து இனம் கடந்து அத்தனை பேரையும் தூக்கம் வராத அந்த காலத்துல கூட அவர்கள் நிம்மதியாக உறங்க தன்னுடைய குரலால தாளாட்டு பாடிய ஒரு மரியாதைக்குரிய மகா கலைஞன் எஸ்பிபி அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு மயக்க நிலையில, ஒரு உறக்க நிலையில இருக்காரு. அவர் பாட்ட கேட்டு நிம்மதியான நாமெல்லாம் இப்ப நிம்மதியற்ற மனநிலையில மீண்டும் வந்து பாடணும், அவர் நம்மளோட இருக்கணும்னு நம்ம எல்லாருமே சொல்ல முடியாத ஒரு தவிப்புல, ஒரு மன நிம்மதியற்ற நிலையில இருக்கோம். ஒரு வேண்டுதலை வச்சிருக்கோம். எங்களுடைய இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கிற அவருடைய ரசிகர்களை, அவரால் நிம்மதி அடைந்தவர்களை இன்னைக்கு ஒரு நிலையில ஒரு புள்ளியில இணைச்சு இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது வந்து கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லப்படுது. அவருடைய பாடல்கள் பாடினது ஒரு, அதாவது நெல்லூர்ல பிறந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நம்மளுடைய எஸ்பிபி அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லா மொழிக்காரர்களும் எங்களுடைய எஸ்பிபி, எங்களுடைய ஆளுமை அப்படின்னு இன்னைக்கு மனசுல தவிக்க துடிக்க இன்னைக்கு வேண்ட நிலை. 16 மொழிகள்ல, அதுவும் நம்மளுடைய சிவகுமார் சார் அவர்கள் சொன்னது போல 45,000 பாடல்கள் பாடி வந்து உலக சாதனை அடைந்த, உலக சாதனை படைத்த நம்மளுடைய எஸ்பிபி அவர்கள் 46 பிறந்திருக்காரு. 66 முதல் பாடல் பாடியிருக்காரு. 74 வயதான எங்களுடைய எஸ்பிபி அவர்கள் 100 கடந்து 100,000 பாடல்களை அவர் பாடி முடித்து அந்த சாதனையை உலகம் உள்ள வரைக்கும் புரியடிக்க முடியாத அவர் ஒரு பாடகர் மட்டுமல்ல, இசையமைப்பாளர் மட்டுமல்ல, தயாரிப்பாளர் மட்டுமல்ல, தனக்கு குருவான சாரங்கபாணி அவர்களை அவர்களினுடைய பெயர்ல ஒரு இசை பதிவு கூடம் நடத்தினவரு, ஒரு நன்றிக்குரிய ஒரு பெருமனிதன். சகோதரர் பார்த்திபன் அவர்கள் சொன்னது போல ஒரு பெரும் பண்பாளர், அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மகா கலைஞன் மீண்டும் வரணும். அவர் இந்த உலக முறியடிக்க முடியாத ஒரு பெரும் சாதனை செய்யணும். ஒரு பெரும் தவிப்போட, சொல்ல முடியாத ஒரு துயரத்தோட, ஒரு ரசிகனாக, ஒரு கலைஞனாக, ஒரு மனிதனாக இறைவனையும் இயற்கையும் இறைஞ்சு வேண்டுகிறேன். எஸ்பிபி அவர்களே, மீண்டும் வாங்க, நேரடியாக உங்கள் குரலை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய அழுகையே வந்து அவரை திருப்பி கொண்டாந்துருன்றதுதான் என்னுடைய இது. அது இத்தனை பேரை கூட வச்சு கூட்டி வச்சு ஒரே நேரத்துல பண்ற பிரேயர் இருக்கு, சாதாரண பிரேயர் இல்ல அது. எங்க வேதத்துல சொல்லியிருக்கு, 2 பேராவது 3 பேராவது கூடும் இடத்திலே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன்னு கடவுள் சொல்றாரு. அந்த கடவுள் இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம அழுகையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா நம்ம வேண்டுதலை அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த வேண்டுதலுக்கு செய்து கொடுப்பாரு. இனிமே நடக்க வேண்டியது ஒரு அதிசயம் தான் நடக்கணும். நிச்சயமா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அதிசயம் நடக்கணும். அந்த அதிசயம் நடக்கும்னு நம்புறேன். தைரியமா இருப்போம். அவ்வளவுதான். நன்றி, நன்றி சார். சூப்பர். தேவவாக்கு மாதிரி கொடுத்துருக்கேன் சார். வேற யாராவது பேசணுமா சார்? ஹலோ ஹலோ, அமீர் சார் பேசலாம் சார். இல்ல இல்ல, நான் பேசிட்டேன். இல்ல, பிரேயர் பண்ண போலாமான்னு கேட்டேன். அது வரும்ன்றாங்களே, எப்படி பிக்சர் மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க சார். இப்ப கரெக்ட் இருக்கு சார். அப்ப கரெக்ட் சார். பரதராஜா சார், நீங்க பேசுறீங்க சார், சாங் போட்டுடலாம் சார். பரதராஜா சார், அண்ணா ஹலோ
சுரேஷ், சுரேஷ் சுரேஷ் நிக்கலண்ணே நிக்கலண்ணே முடிஞ்சா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சுரேஷ். என்னது ஆடியோ வீடியோ வரல? டைரக்டர் பேச, டைரக்டர் ஒரே டைரக்டர் பேசலம்மா. எவ்வளவு இந்த சூழலில் எனக்காக அல்ல, வாழ்க்கா வாழ்க்கா பாரதிராஜா நத்தி சும்மா பாலு அது அந்த ஆண் குயில் இந்த கலைக்கு சேவை செய்ததுக்காக ரஜினிகாந்த் இருக்கு, இளையராஜா இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் இருந்தா கூட இளையராஜா அழுகிறான். இளையராஜா ரஜினிகாந்த் கவிப்பேரஸ் வைரமுத்து சீமா விஜய் ஆர்டிஸ்ட் விஜய், அதாவது எல்லாருக்கும் உயிர் கொடுத்துருக்கீங்க வாய்ஸ். அதுல வெற்றிமாறன் சூர்யா கார்த்தி, ஏன்னா தனித்தனியா நான் எல்லாத்தையும் இதுல கூப்பிட்டு பேச முடியாது என்பதற்காக தனுஷ் அமீர் தங்கர் பச்சன் சித்ரா மனோ, ஏன்னா இதுல கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு டைம் இல்லை. முருகதாஸ் மனோ லிங்குசாமி டைரக்டர் பெப்சில அவன் செல்லும்படி அவ்வளவு இது பண்ண வந்திருப்பான்னு நினைச்சேன் வரல. ஆறார் எல்லாருக்கும் நானே நான் இதன் மூலமாக நான் நன்றி சொல்றேன். இதை நான் சொல்லல, அந்த குடும்பம் சொல்ல வேண்டும். எஸ்பிபி சரண் அவன் சின்ன பையன், அவன் பிறக்கால போதே அவங்க அப்பளும் நானும் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். பல்லவி ப்ரொடக்ஷன் அவங்க அக்கா தெரியல. அவன் சரண் மகிழ்ச்சி அடைவான், அது மட்டும் இவன் உயிர் தெழுந்து வருவான். ஜீசஸ் கிறிஸ்ட் வந்தார்ல, அதே மாதிரி உயிர் தெழுந்து வருவான். உண்மையாவது நம்ம பார்ப்போம், பெரிய நம்பிக்கை இருக்கு. சார் ஒரு நிமிஷம் சாங் சார், சார் சாங் பிளே பண்றேன் சார், சொல்லு. ட்ரெயின்ல வாங்க. அனைத்து தயாரிப்பாளர்கள் சார், சார் டைரக்டர் சார், நான் வந்து இந்த எப்படி நான் நம்பி சொல்லணும், அதாவது இந்த அனைத்து தொலைக்காட்சிகளும் பத்திரிகை நண்பர்களும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவரவர்கள் இது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு துயர் நிகழ்ச்சியாக எடுத்து இதுக்கு மீண்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தரும் மீடியாவில் இருந்து, பேப்பர்ல இருந்து, தொலைக்காட்சியில இருந்து, டிஆர் சிம்பு ஆல் மீடியாஸ் திரைப்பட விநியோகஸ்தர்கள் எல்லாருமே இதுக்கு ப்ரே பண்ணும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இது எனக்காக வேண்டி பண்ணல, ஒரு மகா கலைஞன் முகாவை கலைஞனுக்கு பண்ணியது. ஸோ கலை உலகில் அவன் பெயர் நிற்கும், இந்த கலை தோழர்கள் மறுபடியும் அவன் உயிர் தெழுந்து வருவான். மறுபடியும் நான் அவனுடைய குரலை கேட்போம். இது உறுதுணையாக இருந்த தொலைக்காட்சி அன்பர்கள், பத்திரிகை அன்பர்கள், கலைஞர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள் அத்தனை பேருக்கு நான், தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிக்கில் கடுமையாக என்னோடு இணைந்து பயணப்பட்ட உனக்கு நன்றி சொல்றேன். தேங்க் யூ சார, தேங்க் யூ சார். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.